இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருடைய ஃபைனல் போட்டி நாளை இங்கிலாந்தின் சவுத்தாம்டன் நகரில் தொடங்கி நடைபெற இருக்கு. முதல் முறையாக நடைபெறும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருங்கிறதுனால இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பும் பெரிய அளவில் உள்ளது. இங்கிலாந்தில் நடைபெறும் போட்டிங்கிறதுனால நியூசிலாந்து டீமுக்கே அதிக சாதகமாக இருக்க வாய்ப்புள்ளதா முன்னாள் வீரர்கள் கருத்து சொல்லிட்டு வராங்க. அதற்கேற்றாற் போலவே இப்ப நடைபெற்று முடிந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரையும் நியூசிலாந்து டீம் கைப்பற்றி இருக்கு. இங்கிலாந்தில் உள்ள ஆடுகளங்கள் நியூசிலாந்து பிச் போலவே வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும். இது இந்தியன் டீமுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்றெல்லாம் போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடியே பல தரப்பினரும் மன ரீதியா இந்தியன் டீமை பலவீனப்படுத்தும் முயற்சிகளும் ஈடுபட்டு வந்தாங்க. ஆனால் அதை எதையும் கண்டுகொள்ளாமல் இந்தியன் டீம் வீரர்கள் கடந்த சில நாட்களா மிக தீவிரமா பயிற்சிகளை ஈடுபட்டு வந்தாங்க. இதற்கிடையே பல்வேறு முன்னாள் வீரர்களும் பிளேயிங் லெவல்ல இடம்பெற போகும் வீரர்கள் குறித்து தங்களுடைய கணிப்புகளையும் வெளியிட்டு வராங்க. நாளை தொடங்கும் போட்டியில பிளேயிங் லெவல்ல யார் எல்லாம் இடம்பெற வேண்டும் என்றும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால இந்த போட்டியில பங்கேற்கும் 15 பேர் கொண்ட வீரர்கள் பட்டியல் வெளியானது. இந்த 15 பேர்ல களமிறங்க போகும் 11 வீரர்கள் யார் என்பது குறித்த எதிர்பார்ப்பு தான் ரசிகர்கள் மத்தியிலும் இருக்கு. அதன்படி இப்ப ஓபனிங் ஜோடியில எந்த குழப்பமும் இல்ல. ஏன்னா வேற ஆப்ஷனே இல்லாமல் கண்டிப்பா ரோஹித் மற்றும் சுப்மன் கில் தான் களமிறங்குவாங்கன்னு கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு. ஆனால் இப்ப சிக்கலை வேகப்பந்து வீச்சாளர்கள் கூட்டணியில யாரெல்லாம் இடம்பெற போறாங்க என்பதுதான். கடந்த சில நாட்களாகவே இஷாந்த் சர்மா, முகமது சிராஜ் மற்றும் உமேஷ் யாதவ் இவங்கள யாரை களமிறக்குவது என்பதில் நீண்ட விவாதமே நடைபெற்றது. வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான இந்த ஆடுகளத்துல கேப்டன் கோலி யாரை களமிறக்கப் போகிறார் என்பதில்தான் போட்டியின் திட்டங்களும் அடங்கி உள்ளன. சரி, இந்த 15 பேர்ல யார் யார் பிளேயிங் லெவல்ல இடம்பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்ப பாக்கலாம். அதன்படி ஏற்கனவே சொன்னது போல ஓபனிங் ஜோடியா ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் களமிறங்குவாங்க. அடுத்ததா புஜாரா, விராட் கோலி, ரஹானே, ரிஷப்பன், ஜடேஜா, அஸ்வின், முகமது ஷமி, பும்ரா, இஷாந்த் சர்மா அல்லது முகமது சிராஜ் இவங்க களமிறங்க வாய்ப்பு இருக்கு.